மாநில சுயாட்சி கொள்கைகளுக்கு எதிராக தமிழக கவர்னர் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவது தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கவர்னர் தன்னுடைய எல்லைக்குள் மரபுகளின் வழியாக நின்று கொண்டு செயல்படாமல் தன்னுடைய எல்லைகளை மீறி அவர் செயல்படுவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அரசுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக மனிதநேய ஜனநாயக கட்சி பார்க்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் கவர்னர் அவர்களுடைய உரையை புறக்கணித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். அது மட்டுமின்றி நாகப்பட்டினம் உள்ளிட்ட தமிழக கடலோர மீனவர்களுடைய 159 படகுகளை இலங்கை அரசு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. அதை மீட்டு கொண்டு வர மத்திய அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுபோல ஓக்கி புயலால் பாதிக்கப்பட்ட குமரி மாவட்டத்தை தேசிய பேரிடர் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்தினோம். அதையும் ஏற்கவில்லை. எனவே மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னர் அவர்களுடைய உரையை இன்றைய தினம் நாங்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். கருணாசு வந்து ஆதரவு கொடுத்திருக்காரு. இன்றைய கவர்னர் உரையில் கவர்னரை உரையாற்றக்கூடிய நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு சேர்த்து இந்தியுடைய முஸ்லீம்லீக்கும் நாங்கள் அதை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். அதற்கான காரணம் மாண்புமிகு மேதகு கவர்னர் அவர்கள் அவருக்குரிய பணிகளை செய்யாமல் மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளை அங்கங்கே ஆய்வு நடத்ததாக சொல்லி அங்கே போய் இரட்டை தலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின்பு தமிழக அரசாங்கம் ஆளுமையை இழந்திருக்கின்றது. ஆளுமை இழந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கவர்னரும் ஆங்காங்கே சென்று அதிகாரிகளை சந்திப்பது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. இதை கண்டிக்கக்கூடிய வகையிலும் அதேபோல் தமிழ்நாடு மக்களினுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய இன்று இன்னும் ஒரு சில தினங்களிலே தமிழருடைய திருநாள் பொங்கல் பண்டிகை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு அந்த போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய வகையில் முதலமைச்சர் நேரடியாக களத்தில் இறங்கி அந்த ஊழியர்களோடு ஆய்வு மேற்கொண்டு அதை அந்த பிரச்சனையை தீர்க்காத பட்சத்தில் மிகப்பெரிய சோதனைகளுக்கு மக்கள் ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதையும் கண்டிக்கக்கூடிய வகையிலும் ஓக்கி போயில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. காணாமல் போன மீனவர்கள் எல்லாம் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. அதை முழுமையாக ஆய்வு செய்யாமல் கண்துடைப்பு நாடகமாக பிரதமரும் அதேபோன்று ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் பத்திரிகையாளர்களை மட்டும் சந்தித்து ஒரு புகைப்படத்தை ஏற்றுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதேபோல் இன்றைய கவர்னர் உரையிலும் பெரிய அளவுக்கு எதையுமே சொல்லப்படவில்லை. காவேரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளிலும் அனைத்து நிலைகளிலும் செயலர்ந்த அரசாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது. மாநில சுயாட்சியை பறிக்கக்கூடிய வகையில் கவர்னருடைய நடவடிக்கை இருக்கின்றது. இதையெல்லாம் மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த நடவடிக்கைகளை கண்டிக்கக்கூடிய வகையிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நான் வெளிநடப்பு செய்திருக்கின்றேன். உரையை புறக்கணித்தேன்.